எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இஸ்க சினி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் தேட்டருக்காக தான் எடுத்தாங்க. ஆனால் இருக்கிற நிலைமையிலே இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு கொண்டு போக முடியாது, டைரெக்டாக நம்ம ஓடிடியில் கொண்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா ஓடிடிக்கிட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹாட் ஸ்டார் இப்போதைக்கு 48 கோடியும், அமேசான் பிரைம் அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே 45 கீழே தான் இருக்காங்க. ஒருத்தர் 45, இன்னொருத்தர் 43 சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க தரப்பில் இந்த படத்துக்காக 50 ரூபாய் கேட்குறாங்களா மேம், 1 ரூபாய் 2 ரூபாய்ன்ற ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியாக வந்துச்சுன்னா இந்த படம் கூடிய சீக்கிரமே டைரெக்டாக ஓடிடியில் வரும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன டேட்லயே இந்த படத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், எல்லாம் சரியா வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து சேர்ந்துடும். ஆனா இப்ப என்னடானா, இதுக்கிட்டே நம்ம சிவகார்த்திகேயன் உள்ள வந்து எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க, இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் வந்தாகணும், இன்னும் எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டருக்கு தான் கொண்டு போகணும் சொல்லிட்டு அவர் பேசுறாராம. ஆனா ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கப்புறம் வெயிட் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே இந்த படம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணா ரொம்ப பிரச்சனை வரும், ஏன்னா இந்த படத்தை மூலியமா நம்ம சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டிய எல்லா கடனையுமே நான் கட்டுறேன் சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாப்ல. அதனால 25 கோடி அந்த கடன் கட்டணுமாமா. இன்னொரு பக்கம் என்னடானா, இந்த படத்தையே அவங்க வட்டிக்கு வாங்கி தான் எடுத்திருக்காங்க. அந்த பக்கமும் வட்டி சேர்த்துட்டே இருக்கு, இந்த பக்கமும் வட்டி சேர்ந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறமா வெயிட் பண்ணா வட்டி கட்டுறது கூட இந்த படம் கலெக்ட் பண்ணாது, நம்ம இந்த நேரத்துல இந்த படத்தை கொடுத்தாதான் நல்லது சொல்லிட்டு அவர் சொல்றாராமா. இருந்தாலும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் தியேட்டர்ல வரணும் சொல்லிட்டு ஆசைப்படுறாராமா. இந்த பிரச்சனை எங்க போய் முடிப்போ தெரியல. நம்ம சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கினாலும் சரி, ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த படத்தை குத்தலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாராமா. அதுலேயும் குறிப்பாக டாக்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஓடிடியில் வரும்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, ஏன்னா இருக்கிற எல்லா ஓடிடிட்டுமே அவர் பேசிட்டு இருக்காப்ல. அவர் எதிர்பார்க்குற மாதிரி யார் அமௌண்ட் தராங்களோ அவங்களுக்கு தான் இந்த படம். வெயிட் பண்ணி பார்ப்போம், கடைசியில் இந்த படத்தை யார் வேணாலும் வாங்கலாம், ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் ஜி ஃபைன் சொல்லிட்டு யார் வேணாலும் வாங்கலாம். யார் இந்த படத்தை வாங்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.